இன்று நேயர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். ஸோ ஆஸ்துமா, அலர்ஜி, வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன உணவு எடுத்துக்கணும், என்ன உணவு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக வந்து அவங்க ஒரு பால் சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட சிலருக்கு வந்து வீசிங் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அதுவும் வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா என்ன காரணம்னே தெரியாது, என்ன உணவு அவங்களுக்கு கொடுக்கணும்னே தெரியாது, பெரும்பாலும் அவங்களுக்கு பசியும் இருக்காது. இந்த மாதிரி நிலைகளில் என்னெல்லாம் உணவுகள் வந்து எடுத்துக்கணும், என்னெல்லாம் உணவுகளை வந்து தவிர்க்கணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஆஸ்துமா அப்படிங்கிறது, அதாவது வீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஆஸ்துமா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. வீசிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மூச்சு விடுதலில் சிரமம் இருக்கிறது, இதை வந்து வீசிங் நம்ம சொல்லுவோம். பட் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வருது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் கோல்டு இருந்து அதுக்கப்புறமா வந்து வீசிங் வருது அப்படின்னா அது வந்து நார்மலாக நமக்கு வந்து வரக்கூடிய வீசிங் வந்து சொல்லலாம். பட் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அடிக்கடி வந்து அவங்களுக்கு மூச்சு விடுதலில் வந்து சிரமம் இருக்குது. நைட்டில் வந்து என்ன காரணம்னே தெரியாமல் வந்து இருமிட்டே வந்து இருப்பாங்க, இருமினாலும் வந்து அவங்களுக்கு சளி வராது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து அதை நம்ம ஆஸ்துமான்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழாய்களில் வந்து ஒரு வீக்கம் உண்டாகி அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் உண்டாகி அங்கே வந்து நிறைய சளிச்சவுகள் வந்து சளி வந்து சுரக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பெரும்பாலும் பரம்பரை காரணங்களால் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சில சமயங்களில் நம்மளுடைய சூழ்நிலைகளில் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் வந்து இந்த வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தூண்டிவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சாதாரணமாக வீசிங்கில் இருந்து ஆஸ்துமா வரைக்கும் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்களும் அவசியமான ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு தொடர்ந்து வந்து அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளால் அவங்களுடைய அந்த நுரையீரலேருந்து வரக்கூடிய அந்த அல்வியோலை அப்படிங்கிறதெல்லாமே வந்து சளி நிரம்பி வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிருது. ஸோ சுருங்கக்கூடிய அது வந்து நல்லா குறுகி போன பிறகு ஒரு குறுகி போன பைப் வழியாக வந்து காற்று போகும் பொழுது எப்படி வந்து நமக்கு விசில் சவுண்டு வருமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வர்றதுனால தான் வந்து நம்ம இதை வந்து வீசிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு இந்த ரெய்னி சீசன் வந்துருச்சுனாலே எனக்கு வீசிங் வந்துடும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை ஏதாவது வந்து அவங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காத புகை, சில ஊதுபத்தி மாதிரியான ஒரு புகை இருக்கிறது, சில சமயங்களில் வந்து அந்த ஏர் ஃப்ரெஷ்னர்னால் வரக்கூடியது, சில வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது அந்த சுனையுள்ள காய்கறிகள்லாம் வந்து அவங்க எடுத்துக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து இந்த ஜிஇஆர்டிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து அது அந்த அமிலம் வந்து அவங்களுடைய நுரையீரல் பகுதிகளுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அதனாலேயும் வந்து வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பால் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் வந்து நிறைய பேருக்கு வந்து அலர்ஜியை உண்டாக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து உருவாக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றது, அதிகமான இனிப்பான பொருட்களை வந்து சாப்பிட்றத வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ சில வகையான சுனையுள்ள காய்கறிகள் வந்து அவங்களுக்கு இந்த அலர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தக்காளி, அதே மாதிரி வெண்டைக்காய், இந்த வகையான காய்கறிகளை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, மைதா சம்மந்தமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, வயிற்றை வந்து பெருக்க சொல்லக்கூடிய, அதாவது வந்து வயிறில் வந்து உப்புசத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம். என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பூண்டு வந்து ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் நம்ம சொல்லலாம். ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டெய்லி வந்து ஒரு மூணு பூண்டு வந்து நல்லா சுட்டோ, இல்லை வந்து நீங்கள் பாலில் வேக வச்சுட்டு வெறும் அந்த பூண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து அது குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு ஒரு உணவுப் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்க்குமின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு வந்து நமக்கு நல்ல ஏர்வேயில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஏர்வேயை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய பிராங்கோ டைலேட்டராகவும் வந்து இது இருக்கும். ஸோ அதனால் வந்து மஞ்சள் சேர்ந்த பால் மாதிரி வந்து எடுத்துக்கிறது, ஏன்னா மஞ்சள் எப்போவுமே வந்து மிளகோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது தான் அதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அது கூட வந்து பால் சேர்த்து இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்த பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக பால் எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணாது. அதுக்கப்புறம் இஞ்சி வகையான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி தேநீர் மாதிரி எடுத்துக்கிறது நமக்கு
பிராங்கோ டைலேட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் வந்து அது குறைக்கும். ஸோ நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய இஞ்சி, ஜீரகம், இந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து எனக்கு லெமன் எடுத்துக்கிட்டால் ஒத்துக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லெமனோட தோல் வந்து நீங்கள் டீ மாதிரி, அது கூட கொஞ்சம் துளசி இலைகள், ஏலக்காயெல்லாம் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து எப்போவுமே நமக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து லெமன் சேர்ந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி வகைகளெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பீன்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. மஷ்ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். கீரை வகைகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால அந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எடுத்துக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, சரியான பசி இல்லை அப்படின்னா சூப் வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. கீரையே வந்து நீங்கள் சூப்பாக வந்து எடுத்துக்கிறது நல்லது. அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நண்டு சூப் வந்து உங்களுக்கு அந்த ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு கடல் உணவுகள் வந்து ஒத்துக்காது அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி சூப் வந்து நல்லது. அதே மாதிரி வந்து ஆட்டு எலும்போட சூப், இதெல்லாம் வந்து நீங்கள் சூப் வகையான உணவுகளாக வந்து எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்னால நம்மளுடைய அந்த நுரையீரலை வந்து விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும். ஸோ இந்த வகையான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ஆஸ்துமா வகையான பிரச்சனைகளை நம்ம ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு நிரம்ப உணவு சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும், அதுவும் இரவு நேரத்தில். ஏன்னா வயிறு நிரம்ப உணவு சாப்பிடும்போது அந்த உதரவிதானம் சொல்லக்கூடிய டயஃப்ரம் வந்து மேல் நோக்கி வந்து தள்ள ஆரம்பிக்கும். ஸோ அது கூட வந்து அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதில் சிரமத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பரம்பரையாக இருக்கா, இல்லை வந்து நம்மளுடைய அந்த சூழ்நிலையில் என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த ஆஸ்துமாவை வந்து ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாகவும் சில வகையான உணவுகளை நான் தவிர்க்கவும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த உணவுகளை வந்து தவிர்த்துட்டு எந்தெந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதிகமாக வந்து நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது, இல்லை நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், ஆஸ்துமா ரொம்ப நாள் நமக்கு இருக்குது அப்படின்னா மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சின்ன வயசுலே சஃபர் ஆகிருக்கிறோம், இல்லை பெற்றோர்களை பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதிகமான ஒரு ஏக்கம் வந்து எடுத்துருக்கலாம். இந்த வகையான மன ரீதியான காரணங்களையும் சரி செய்யும் பொழுது தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து ஆஸ்துமாவால் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.